கரூரில் சீரமைக்கப்பட்ட போர் நினைவு தூணை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் திறந்து வைத்தார். 1780 முதல் 1784 வரை நடைபெற்ற போரில் திப்பு சுல்தான் ஆளுகைக்கு உட்பட்ட கரூர் கோட்டையை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினர். இந்த போரில் பலியானவர்களுக்கு ராயனூரில் போர் நினைவு தூண் அமைக்கப்பட்டது. இதனையடுத்து பராமரிப்பின்றி சிதிலமடைந்த நினைவு தூண் சீரமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் திரு அன்பழகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள சோத்துப்பாறை அணையிலிருந்து நாளை முதல் நீர் திறக்கப்பட உள்ளது. பழைய நன்சை மற்றும் புதிய புன்சை ஆயக்கட்டு பாசனத்திற்கும் பெரியகுளம் நகராட்சி குடிநீர் தேவைக்கும் சோத்துப்பாறை அணையிலிருந்து மொத்தம் 331.95 மில்லி கனஅடிக்கு மிகாமல் தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருந்தார். இதனையடுத்து நாளை காலை 10 மணிக்கு சோத்துப்பாறை அணையிலிருந்து நீர் திறக்கப்படுகிறது. இதன் மூலம் மொத்தம் 2865 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலைகள் மூலம் பட்டாசுகள் விற்பனை செய்யப்படுகின்றன. மயிலாடுதுறையில் பட்டாசு விற்பனையை மயிலாடுதுறை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு ராதாகிருஷ்ணன் துவக்கி வைத்தார். அரசின் சார்பில் கூட்டுறவுத்துறை மூலம் திறக்கப்பட்டுள்ள இந்த பட்டாசு கடைகளில் ISI முத்திரை பெற்ற முன்னணி நிறுவனங்களின் பட்டாசுகள் விற்பனை செய்யப்படுகின்றன. நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே நவராத்திரியை முன்னிட்டு தர்மபுரம் ஆதீனத்தில் கடந்த 9 நாட்களாக நடைபெற்று வந்த சதசண்டி மகாயாகம் சுவாசினி பூச்சியுடன் நிறைவடைந்தது. தர்மபுரத்தில் 600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சைவ ஆதீன மடாலயம் அமைந்துள்ளது. நவராத்திரியை முன்னிட்டு கடந்த 17ஆம் தேதி தொடங்கிய சதசண்டி மகாயாகம் இன்று நிறைவடைந்தது. நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நவம்பர் 1ஆம் தேதி முதல் கிலோ 1க்கு 12 முதல் 15 ரூபாய் கொடுத்தால் மட்டுமே கோழிகள் ஏற்றுமதி செய்யப்படும் என விருதுநகர் மாவட்ட கறிக்கோழி வளர்ப்பு பணியாளர் நலச்சங்க ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் பெருநிறுவனங்களில் இருந்து கோழிக்குஞ்சுகளை இறக்குமதி செய்து அவற்றை கோழிகளாக வளர்த்து 1 கிலோ 3 ரூபாய் 50 காசுகள் என ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த விலை 10 ஆண்டுகள் ஆகியும் உயராததால் வரும் 1ஆம் தேதி முதல் 12 முதல் 15 ரூபாய் கொடுத்தால் மட்டுமே இறக்குமதி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் கம்பத்தில் ஆயுதப்பூசியை முன்னிட்டு உணவு மற்றும் பணம் வழங்கியவரின் வீட்டில் 100 கணக்கானோர் திரண்டதால் கொரோனா தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டது. கூலத்தேவர்முக்கு பகுதியில் ஒருவர் ஆயுதப்பூசியை முன்னிட்டு அப்பகுதி மக்களுக்கு உணவு மற்றும் பணம் வழங்கியுள்ளார். இதனை அறிந்து ஏராளமானோர் அந்த வீட்டில் திரண்டனர். காற்று கூட செல்ல வழியில்லாத வகையில் மக்கள் திரண்டதால் கொரோனா தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே அதிமுக புதிய அலுவலகம் திறக்கப்பட்டது. தலைஞாயிறு பேரூரில் அதிமுக கட்சி அலுவலகம் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு OS மணியன் புதிய அலுவலகத்தை திறந்து வைத்து கழகக் கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் கழக நிர்வாகிகளிடம் மக்கள் நலப்பணிகளை எவ்வாறு செய்வது என்பது குறித்த அறிவுரைகளை வழங்கினார். பொதுமக்களின் கோரிக்கைகளை குறித்து வைத்துக் கொண்டு தன்னிடம் தெரிவிக்கும்படி அறிவுறுத்தினார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் ஆயுதப்பூசையை முன்னிட்டு பால் கூட்டுறவு சங்க பணியாளர்கள் 60 பேருக்கு ரெயின்கோட், சங்க சீருடை மற்றும் ஆயுதப்பூசை தொகுப்புகளை சட்டமன்ற உறுப்பினர் திரு சம்பத் வழங்கினார். பால் கூட்டுறவு சங்க தலைவர் திரு தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடந்த ஆயுதப்பூசையில் பால் கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. அதிமுக நகரச் செயலாளர் திரு ராமு, கிழக்கு ஒன்றிய செயலாளர் திரு விஜயன் என பலர் கலந்து கொண்டனர். ராமேஸ்வரத்தில் மாற்றுக் கட்சிகளிலிருந்து விலகி 500க்கும் மேற்பட்டோர் மாவட்டச் செயலாளர் முனியசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். நகரச் செயலாளர் திரு அர்ஜுனன் ஏற்பாட்டின் பேரில் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை ஆலோசனை மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமனம் குறித்தும் மாவட்டச் செயலாளர் திரு முனியசாமி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். சட்டமன்ற உறுப்பினர் திரு மணிகண்டன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அன்வர் ராஜா உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர்.